குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை வலுவடையும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 29ஆம் தேதி டெல்டா உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இயல்பை விட 39 விழுக்காடு மழை குறைவு என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வரும் 29ஆம் தேதி டெல்டா உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் வலுவடையும் என்றும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் வரும் 29ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. டெல்டா உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இன்று முதல் 4 நாட்களுக்கு தமிழகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. தென்மேற்கு வங்கக்கடலில் தெற்கு ஆந்திரா கடலோரப் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை இயல்பை விட 39 விழுக்காடு மழை குறையும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.